முதல் விஷயம் உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10th. அதனால என்ன பண்ணணும்னா 10th சர்டிபிகேட் எல்லாருமே வச்சிருக்கணும். 10th சர்டிபிகேட் எல்லாருமே வச்சிட்டு இருக்கணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நான் 12th முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு டவுட். நான் 12th முடிச்சிருக்கேன்னா 12th சர்டிபிகேட்டும் வச்சுக்கணும் கையில. சார் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி சர்டிபிகேட்டும் கையில வச்சுக்கணும், டிகிரி சர்டிபிகேட்டும் கையில வச்சுக்கணும். இதுதான் மஸ்ட், முதல் விஷயம் தான். நீங்க 10th மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா 10th சர்டிபிகேட் மட்டும் கையில வச்சுங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th சர்டிபிகேட் கையில வச்சுங்க, டிகிரி வரையிலும் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட்டும் கையில வச்சுக்கணும். இந்த சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணணும். அதாவது போன்ல வந்து நீங்க கியூஆர் கோட் ஸ்கேனரோ ஏதோ ஒன்னு இருக்கும் பாருங்க, கியூஆர் கோட் ஸ்கேனர்ல ஏதோ ஒரு ஆப் எல்லாம் வருது பாருங்க, அதுல எல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடாது, அது தவறான விஷயம். ப்ரௌசிங் சென்டர்ல தான் நீங்க ஸ்கேன் பண்ணணும். ப்ரௌசிங் சென்டர்ல ஸ்கேன் பண்ணணும். போட்டோ மார்க் பிடிச்சு ஸ்கேன் பண்ணாதீங்க, ப்ரௌசிங் சென்டர்ல ஸ்கேன் பண்ணுங்க. சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைஸ் அதிகபட்சம் சர்டிபிகேட்டுக்கு இந்த மூணு சர்டிபிகேட்டுக்கும் 50 KB இருக்கணும். ஓகேவா? சோ நல்லா பாத்துங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா 10th சர்டிபிகேட் கையில வச்சுங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா 10th அண்ட் 12th ரெண்டுமே கையில வச்சுங்க, இல்ல சார் டிகிரியும் முடிச்சிருக்கேன்னா டிகிரி சர்டிபிகேட்டும் கையில வச்சுங்க. இது மஸ்ட், எல்லாரு கையிலும் இது இருக்க வேண்டிய ஒரு சர்டிபிகேட். அதற்கடுத்தது ரெண்டாவது முக்கியமான சர்டிபிகேட் என்ன, கம்யூனிட்டி சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றதுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம். அதனால கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பழைய சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க, அட்டையில வரும் பாத்தீங்கன்னா, அட்டை மாதிரி வரும் பழைய சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் எல்லாம் இப்போ வேணாம், அது இப்படி இப்ப இருந்தா கூட அதை அப்டேட் பண்ணீங்க. இ சேவை மையத்துல போயிட்டு அந்த பழைய அட்டை மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க, நியூ கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வாங்கிக்கோங்க. இதோடைய சைஸ் நீங்க ஸ்கேன் பண்ணும்போது எவ்வளவு பண்றீங்கன்னா 50 KB பண்ணி வச்சுங்க. சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அதிகபட்சம் 50 KB, அதுக்கு மேல தாண்டக்கூடாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 10th 12th டிகிரி, நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தா 10th சர்டிபிகேட், 12th முடிச்சிருந்தா 12th சர்டிபிகேட், டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி சர்டிபிகேட், இந்த மூணுமே 50 KB ஸ்கேன் பண்ணி வச்சு. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட், பழைய அட்டை மாதிரி இருந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா இப்பயே போயிட்டு இசேவை மையத்துல புது சர்டிபிகேட்டா மாத்தீங்க. அது எவ்வளவு சைஸ்ல இருக்கும்னா 50 KB இருக்கணும். இது முக்கியமான ரெண்டு சர்டிபிகேட். அதற்கடுத்தது மூணாவதா ஒரு சர்டிபிகேட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மூணாவது சர்டிபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட். இது எல்லாருக்குமே கிடையாது. யார் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிபிகேட். யார் யார் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும். இப்போ ஒரு சில பேர் 10th மட்டும் தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பீங்க, 12th இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க இதை அப்ளை பண்ணாதீங்க. 10th 12th, ஒரு சில பேர் டிகிரி வரையிலும் கூட படிச்சிருப்பீங்க, டிகிரி வரையிலுமே தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுங்க. நீங்க எங்க படிச்சீங்களோ அங்க வாங்கி வச்சுக்கணும். இப்ப 10th மட்டும் நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா 10th எங்க படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. 12th நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா 12th எங்க படிச்சீங்களோ அங்க போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. டிகிரியும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த யூனிவர்சிட்டியில எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அங்க போயிட்டு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கிக்கங்க. சரி, இது எதுக்கு சார் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்னா, இடஒதுக்கீடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு கேசட் வைஸ் கிடைக்கிற இடஒதுக்கீடு மட்டும் இல்லாம இந்த தமிழ் வழி சான்றிதழ் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இதுக்கு தனியா இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீடுக்கு நீங்க இந்த சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். இது எல்லாருக்கும் கிடையாது, தமிழ் வழியில படிச்சவங்க மட்டும். நான் இங்கிலீஷ் மொழி படிச்சிருக்கேன் அப்படின்னா சார் உங்களுக்கு எல்லாம் இந்த சர்டிபிகேட் தரமாட்டாங்க. நீங்க உங்க இந்த இடஒதுக்கீடுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் ரெடி பண்ணோம். அடுத்தது கம்யூனிட்டி, அடுத்தது பிஎஸ்டிஎம். பிஎஸ்டிஎம் ஆப்ஷனல், யார் எலிஜிபிளோ அவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும்.
அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதையும் 50 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுங்க ஓகேவா. அதுக்கு அடுத்தது நாலாவது விஷயம் போட்டோ. ஒருத்தருக்கு இப்ப 22 வயசு ஆகும், ஆனா அவர் 19 வயசுல எடுத்த போட்டோ வச்சிருப்பாரு. அப்ப மீச லைட்டா முளைச்சிருக்கும், இப்ப நல்லா மீசி இந்த அடிமா இருப்பாரு. அதனால என்ன பண்ணுங்கன்னா லேட்டஸ்ட் போட்டோவை வாங்கி வச்சுக்கோ. லேட்டஸ்ட் போட்டோ பாஸ்போர்ட் சைஸ், லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க பிடிச்சி வச்சுக்கணும். கலர் போட்டோவா இருக்கணும், கலர் போட்டோவா இருக்கணும், லேட்டஸ்ட் போட்டோவா இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 20 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் போட்டோ. இது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது சிக்னேச்சர், அதற்கு அடுத்தது உங்களுடைய சைனு. ஒரு சின்ன பேப்பர்ல ப்ளூல போடுங்க, பிளாக் எல்லாம் கூட போடலாம்னு சொல்லுவாங்க, நான் பிளாக் விரும்புறது இல்ல சைன் போடுறப்ப மட்டும். ஏன்னா பிளாக் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ்ல ஜெராக்ஸ் மாதிரி எடுத்ததா, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஆயிடும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கலர் டிஃபரெண்ட், பேப்பர் கலர் டிஃபரெண்ட் பண்றது ஸ்கேன் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுதானே தேவை. இந்த கலர் டிஃபரெண்ட்காக நான் ப்ளூ கலர்ல போட சொல்லுவேன். கருப்பு யூஸ் பண்ணலாம், பட் ப்ளூ கலர்ல போட்டா அந்த பேப்பர்ல நீங்க சைன் போடுறது தெளிவா தெரியும். பிளாக் கலர் போட்டீங்கன்னா அவ்வளவு தெளிய அழகா தெரியாதுன்றதால சைன் ப்ளூ கலர்ல போட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணோம்னா 10 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணிடணும். அந்த பேப்பரை 10 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. இதுதான் எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டியது. பிஎஸ்டிஎம் தவிர, பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல், அதனால அது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீதி எல்லாமே எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு சர்டிபிகேட்ஸ், மிக மிக முக்கியமான சர்டிபிகேட்ஸ். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டு, அதற்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, பிஎஸ்டிஎம் நீங்க எலிஜிபிள்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டு, அதற்கு அடுத்தது போட்டோ, அதற்கு அடுத்தது சைனு ஓகேங்களா. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா 50 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. போட்டோ 20 கேபிக்குள்ள, 10 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சு. சரி, இது எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியது, பிஎஸ்டிஎஸ் தவிர இது ஆப்ஷனல். சார் நான் இப்ப என்சிசி, நான் என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, என்எஸ்எஸ் சர்டிபிகேட் இருக்குன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. என்சிசி என்எஸ்எஸ் சர்டிபிகேட் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் 50 கேபிக்குள்ள ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. சோ இதெல்லாம் இல்லாம நீங்க ப்ரௌசிங் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணாதீங்க ஓகேவா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகுது அப்படின்னா, அப்ளை பண்றதுக்கு 26/9/2020 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது ஆன்லைன்ல. 26/10/2020 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிட்டு 13/12 நமக்கு தேர்வு, 13/12 நமக்கு தேர்வு. ஃபீஸ் நமக்கு தெரியும் ₹130 ஃபீஸு, ₹130 ஃபீஸ் ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சு எந்தெந்த சர்டிபிகேட் உங்க கையில இருக்கணும்ன்றத நான் சொல்லிட்டேன் ஓகேவா. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சர்டிபிகேட்டுன்னு கையில வச்சுக்கிறதுன்னு தெரியாமே டைரக்டா அங்க போயிட்டு ஒரு முறையும் ஓடி ஓடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி வேணாம், டைம் வேஸ்ட் வேணாம். ஒண்ணு வேலை நம்ம கரெக்டா செய்ய போறோமா, கரெக்டா ஒரே டைம்ல முடிச்சுட்டு வந்துடணும், அதுதான் வந்து புத்தி செலுத்தணும். அதனால இந்த சர்டிபிகேட்லாம் கையில வச்சுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொஞ்சம் லேட்டஸ்டா அப்டேட் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க அவைலபிள், நீங்க ஆப்ஷனலா, அதாவது நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தா மட்டும் நீங்க படிச்ச இடத்துல அந்த பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை வாங்குங்க. ஹெட்மாஸ்டர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரலனாலும் ஒரு சில டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்படின்லாம் பியூன் கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி நான் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கணும் எப்போ வரட்டும் அப்படின்னு கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சோ போட்டோ ரெடி பண்ணி வச்சுங்க, லேட்டஸ்ட் போட்டோவை ரெடி பண்ணி வச்சுங்க. 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோலாம் வேணா இந்த வருஷத்துல இப்ப லேட்டஸ்டா எடுத்த போட்டோ எடுத்து வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் புதுசாவா எடுத்துங்க. சைன் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல போட்டு ஒரு பேப்பர்ல ப்ளூ கலர்ல போட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். என்சிசி சர்டிபிகேட் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. என்எஸ்எஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. 26ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. அன்னைக்குல இருந்து நம்ம எப்போ வேணா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 26/10 நம்ம எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இப்பயே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணி முடிச்சோம்னா ஒரு வேலை முடியும் நமக்கு, அதுக்காக தான். அது ஒரு பெரிய வேலையா நம்ம செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தோம்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா விளக்குறேன். நன்றி, வணக்கம்.